ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுற்றி நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் வீடியோக்கள் மூலயமா நம்ம எப்பனாலும் பார்த்துக்கலாம். அப்படிலாம் இருக்க சில ஃபோட்டோஜஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஊரோட லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். குரூப்பாக ஏதோ செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தன் லேடிஸ் மாதிரி அப்படியே ஸ்டெப் போட்டுக்கிட்டு அந்த கிரவுண்டையே கவர் பண்ணிட்டு வரதை பாருங்க. ஓ, இதுதான் மேக்க சீன் சொல்றதோ? அடடி, ஜம்முன்னு குளிருக்கு உட்காந்து டீ குடிக்கலாம்னு இங்கே ஒருத்தன் டீ ஆர்டர் பண்ணி டீயை குடிக்கிறான். அப்போ சடனாக பாம்போட அடிச்ச காத்துக்கு புயலில் பறக்கிற மாதிரி டீ மொத்தம் பறந்துடுச்சு. குளிர்காலத்தில் ஐஸ் வாட்டரில் குளிக்க முடியாமல் எல்லாரும் பண்ணுற அலப்பறை இதுதான். தண்ணி எடுத்து ஊற்றிப்போம், ஆனால் ஒரு சொட்டு கூட உடம்புல படாது, அந்த அளவுக்கு குளிப்போம். நிறைய கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டாஃபுங்க ஒரு சிலர் மட்டும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற லெவலுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட யூனிக்னஸ் செம்மையா இருக்குன்னு சொல்லலாங்க. அப்படி இங்க ஒரு அங்கிள் பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறத நீங்களே பாருங்க. இத்தனை முறை திவ்யா திவ்யான்னு கத்துறாருன்னா அட ஏதோ ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்குதான் பேரை வச்சு இப்படி கானா பாடகர் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இவர் கேள்வி கேட்டதும் மொத்தம் 7 திவ்யான்னு அங்க உட்காந்துக்கிறவங்க பதில் சொல்ல ஐயோடான்னு தலையில கைய வச்சுக்கிட்டு இப்ப நேரா களத்திலேயே குதிக்கிறாரு. அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க. दिव्या के दो पीछे दिव्या, आगे दिव्या, पीछे दिव्या, बोलो कितने दिव्या। இப்ப சொல்லுங்க, 7 ரைட்டா 3 ரைட்டா? இப்போ ப்ரோ கபடி நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கபடியை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோ கபடி லீகும் நிறைய ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இருந்தாலும் லேடிஸ்க்காக நடக்கிற இந்த ஒரு கபடி போட்டியை பாருங்க. இது ஒரு ஏரியால வேற லெவலுக்கு இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டி ரைடுக்கு போறேன்ட்டு நல்லா ஏறி நின்றுட்டு இருக்கு. அப்புறம் அந்த எண்டுக்கு போகலாம்னு வேகமா ஓடும்போது உதக்குன்னு கீழே விழுமா. சரி, விழுந்த பொசிஷனும் சரியில்லை, மண்ணில் அப்படியே படுத்துக்கிட்ட மாதிரியே இருக்கு. ஆனா அவங்கள பிடிக்க வரத்துக்குள்ளேயே அங்கிருந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு நடுவில் இருக்க லைனை ரீச் பண்ணிடுறாங்க. பட் யாரையும் டச் பண்ணலையே, தோத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட டேலண்ட்டை பாராட்டி தான் ஆகணும். டர்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் பண்ணுற அளப்பறையை அளவே விட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறவன் இஷ்டத்துக்கு வரவங்களை வெறுப்பேற்றி தான் ஐஸ்கிரீமே கொடுப்பான். அப்படி இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சீனை கிரியேட் பண்ண நினச்ச இந்த ஒரு கடைக்காரரை பாருங்க. பட் அந்த பொண்ணு ஒரு பிளானோட தான் வந்திருக்கு. அடடே, நான் பிடிக்க வந்தேன் நினச்சியான்னு அப்படியே கையை நீட்டுற மாதிரி நீட்டி தலையை சொறிடுறாங்க. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 2-3 முறை இப்படியே பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனோட கரண்டியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்டியோடு சேர்த்து ஐஸ்கிரீமை நக்கலாம்னு முயற்சி பண்ண நினைக்கிறாங்க. இப்போ வச்சாம பாருங்க ட்விஸ்ட்டை. அவங்க ஐஸ்கிரீம் நக்கறதுக்குள்ளேயே கடைக்குள்ள இருக்கவன் டிஷ்யூ பேப்பர் ஏத்தி வாய்க்குள்ள நொந்தி விட்டான். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு வேற லெவலுக்கு செலிபிரிட்டியா இருந்தா அவங்கள கண்டுக்காம திடீர்னு யாராச்சும் வந்து அவங்களுக்கு பல்ப கொடுத்தா அவங்களுக்கு என்ன வழி வலிக்கும்னு சொல்லவே வேணும். அப்படி ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல ஜாக்லின் பெர்னாண்டஸ், சல்மான் கான், பாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கிருந்து பார்த்து யாரோ ஒருத்தர் திடீர்னு ஃப்ரேமுக்குள்ள என்டர் ஆகி ஹீரோயினை மட்டும் கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்த சல்மான் கானுக்கும் அவரை சுத்தி இருந்த கேங்குக்கும் நல்லா புகு புகுன்னு எரியறத பார்க்க முடியும். மனசுக்குள்ள பெரிய குமுறல் தான் இருக்குன்னு சொல்லணும், முகத்துல அந்த அளவுக்கு தெரியுது. ஒரு சிலரோட அளப்பறைக்கு அளவே இருக்காதுங்க. எப்போ எந்த மாதிரி குரங்கு வித்து காட்டுவாங்கன்னு தெரியாது. வயசுக்கு ஏத்து சகவாசம் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். அப்படி இந்த ஒரு ஃபேமிலியோட ஃபுட்டேஜ் பாருங்க. இதுல அவரோட குழந்தைங்கலாம் சமத்தா இருக்கு. தன்னோட குழந்தைக்கு அந்த அம்மா ஜெட்டியை வேற போட்டு விடுறாங்க. அப்ப அந்த பக்கம் போன் கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டு நான் தலையில நிக்க போறேன்ட்டு இந்த கட்டில் மேல ஏறி அந்த குழந்தைங்களோட அப்பா குரங்கு வித்த காட்ட நினைக்கிறாரு. அடடி, செம்மையா இருக்குன்ல அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. பட் குறுக்கால இப்படி ஃபேன்ல காலை விட்டு பெரிய பல்பா வாங்குவாருன்னு யாரு எதிர்பார்த்தாங்க? நீ சப்பாத்தி கட்டை இருந்தா தானே சப்பாத்தியை போட்டு எங்களுக்கு வெறுப்பேத்துவ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோஜும் இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழகா தன்னோட அம்மா கிச்சன்ல சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. அப்புறம் சைலண்டா அந்த சப்பாத்தி கட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம் முடிக்கிறாங்க. அதுவும் சரிதான், அவங்க சுடுறது எந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கும்னு தெரியல. இல்லை இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குழந்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் போர் அடிச்சிருக்கலாம். அதான் இப்படி ஒரு திட்டத்தை தேடி இருப்பாங்க. ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து ஊரில் இருக்க நிறைய ஆன்டிங்களோட டேலண்ட்டு வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ தான் சொல்லி அசால்ட்டாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் யூடியூப்பில் கிடைக்குதுங்க. சரி, அப்படி இந்த ஒரு ஆண்டியை பாருங்க. வெல்கம் டு நியூ விளாகுன்ட்டு புதுசாக வீடியோ எடுக்கிறாங்களாம். சரி, இப்படி வீடியோ எடுக்கும்போது கையில் கோக்கை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஊஞ்சலில் அழகாக உட்கார நினைக்கிறாங்க. சரி, உட்காந்தவங்க சைலண்டாக உட்காந்து ஜூஸை குடிக்கணும்ல, காலை மேலே தூக்கி போட்டு தான் ஜூஸை குடிப்பேன்னு குடிக்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஊஞ்சல் நான் டைட்டாக பிடிச்சிக்க போகிறேன்னு பிடிக்க நினச்சி பின்னாடி குப்பரக்காய் குழந்தை விழுந்தது தான் மிச்சம். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீடியோ முக்கியமா? அதை நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க.
குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது மிகப்பெரிய வேலைங்க. நிறைய குழந்தைங்க அடம்பிடிச்சு ஐயோ அம்மானு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்க மட்டும் ஓ ஜாலின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குலாம் கிளம்பி போகுங்க. இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க மட்டும் நான் இது இருந்தா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவேன் அடம்பிடிக்கும். அப்படி இந்த ஒரு குழந்தைகிட்ட இப்படி நிப்புல கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்களேன். பிரேயர் சொல்லும் போது தன்னோட ஃபிங்கர்ல அதை மாட்டிக்கிட்டு அழகா சொல்லும் போது வாயில வச்சு சப்பிக்கிட்டு சொல்லுது பாருங்க, சம கியூட்னஸ்ல. இதுக்காகவே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. மென் வில் பி மென்னு நிறைய இடத்துல ஏதாச்சும் ஒன்றத்தை போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த ஒரு நியூஸ் சேனல்ல வர போட்டேஜும் இருக்கு. இதுல ஒரு சைடு லேடியும் இன்னொரு சைடு ஏதோ ஒரு தாத்தாவும் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த லேடி எங்கேயோ கவனிச்சிட்டு இருக்க இந்த தாத்தாவும் நல்லா பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பாரேமான்னு கேட்க அவங்களும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இவருக்கு வழியது பாருங்க சொல்லு, இதுதான் மென் வில் பி மென்னு சொல்றாங்க போல இருக்கு. அடடே இந்த தாத்தாவை பாருங்களேன், தலையில பொம்மையை வச்சு கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்றதுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல தலைப்பாகைய நல்லா டைட்டா நிக்க வைக்கிறதுக்கு கூட இப்படி பொம்மையை சொருக்கி வச்சிருக்கலாம்னு டவுட்டா தாங்க இருக்கு. அட தீம் பார்க்குக்கு போயிட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமான ரைடு எல்லாம் போகதாங்க செய்வோம். அதுல இந்த ஒரு ரைடு பாத்தீங்கன்னா ரொம்பவே காமன் சொல்லலாம். ஸ்பீடும் அல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காது, நார்மலா தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி த்ரில்லும் கொஞ்சமா தான் இருக்கும். அதுல இந்த ஒரு ஆண்டி அங்கிளும் ரைடு போக நினைக்கிறாங்க. அங்கிளுக்கு ஆரம்பத்துல வேற லெவல் குஷி தான், ஆனா சர்ன்னு ஏறுது பாருங்க ஸ்பீடு, அதுல அவருக்கு கிர்ன் ஆகிருது. பக்கத்துல இருந்த ஆண்டி நல்லா ஜாலியா வீடியோ எடுக்க ஐயோ அம்மானு குழந்தைங்களை விட மோசமா கண்ணை மூடிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சரி வீடியோவை பாருங்கன்ட்டு அவங்களும் கேட்க என்னால முடியும் நல்லா புலம்பிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு கையை நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு அந்த ரைடை ஒஸ்டா என்ஜாய் பண்றாரு. இதுல நீங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ரொம்ப பயப்படுவீங்களா? யூடியூபர்ஸை பத்தி கரெக்டா தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு இடத்துல பேட்டி எடுக்க வரும்போது கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்க நினைப்பாங்க. தெரியாதவங்க தான் ஏனோ தானோட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள சும்மா பேட்டி எடுத்து நிறைய காசு அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல. அதே மாதிரிதான் ஃபுட் விளாகர்ஸும். இப்படி ஃபுட் விளாகர்ஸை பத்தி தெரிஞ்ச இந்த ஒரு தாத்தாவை பத்தி பாருங்க. இவர் விக்கிறத பார்த்த ஏதோ ஒரு யூடியூபர் தாத்தா நானும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா செம்ம இன்டெலிஜென்ட் நினைக்கிறேன், ஃபுட் விளாகர்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சரி நீ என்கிட்ட இருந்து வீடியோ எடுத்துட்டு போய் போட்டு லட்சக்கணக்கில் காசு சம்பாரிச்சிருவ, எனக்கு எவ்வளவு தருவ உஷாரா கேக்குறாரு. இப்படி பணத்தை கேட்டு நீ எவ்வளவு தருவியோ அது எனக்கு ஓகேனா வீடியோ எடுத்துக்கலாம் இல்லனா கிளம்புன்னு சொல்றாரு. ஒரு கடைக்காரர் கிட்ட மத்தவங்க பேரம் பேசி பாத்துருக்கோம், ஆனா இங்க ஒரு கடைக்காரே பேரம் பேசுறாரு, சமல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.